மகாநதி சிலையில இன்னைக்கு கங்காவும் குமரனும் கோவிலுக்கு போறாங்க. அங்க ராகினிய பாக்குறாங்க. உடனே கங்கா ராகினி கிட்ட போய், உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு அடிச்சாலும் புத்திய வராதானோ, உனக்கு எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னா அவனை கடத்து, என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கு ஏண்டி என் தங்கச்சியை கடத்தனன்னு கேக்குறாங்க. உடனே குமரன், உங்க அப்பா மட்டும் தலைமறைவாகலனா அடிச்சிருப்பன்னு சொல்றாரு. கங்கா, இப்போ தைரியம் இருந்தா உங்க அப்பா வர சொல்லு, நானே அடிப்பேன்னு சொல்றாங்க. ராகினி, அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் அவளையே அவன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே கங்கா, அவன் நல்ல புன்னடி, எவனா இருந்தாலும் மிஸ் பண்ணுவான், அது அவனோட தலையெடுத்து, காவே எதுக்கு நீ தூக்கணும்னு கேக்குறாங்க. ராகி, நீயே அவகிட்ட பேச மாட்ட, ரிசப்ஷனுக்கு கூட வரல, அப்புறம் என்னன்னு கேட்க, உடனே கங்கா, அது எங்க பிரச்சனை, அவ என் தங்கச்சி, அவளுக்கு ஒண்ணுதான் நான் இருப்பேன், அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவளை ஏதாவது பண்ணா செவ்வி பழுத்துறோம், கொண்டுடுவேனும் வெட்டி போட்டுவனா அடிக்க போறாங்க. ராகினி அழறாங்க. இங்க இருந்து போன கங்கா தள்ளிவிட ராகினியும் போறாங்க. இன்னொரு பக்கம் காவிரி கிட்ட நிவின் வழியில நிறுத்தி பேசுறாரு. அப்போ ராகினி அதை பாக்குறாங்க. நிவின் பசுபதி உன்னை அடிச்சான்ல, நான் கண்டிப்பா அவனை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்றாரு. காவேரி, விஜய் எனக்காக அவன் அடிச்சாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு, எனக்காக அடிச்சிருக்காரு, அது போதும் எனக்குன்னு சொல்றாங்க. நிவின், விஜய் போன்ல அவசரப்பட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, 11 மந்த் வெயிட் பண்ணு, நீங்க நினைச்சது நடக்கும்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னோ, ஏன் சொன்னாரு, என்னைய வேற யாரையும் கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னாரு அப்படின்னு கேட்க, காவேரி அப்படின்னு நொறுங்கி போறாங்க. ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அஜயும் ராகினியும் நிவின் காவேரி ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ காவேரி, எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸ்மே இல்லைன்னு சொல்றாங்க. நிவினும் தெரியும்னு சொல்ல, காவேரி நான் சந்தோஷமா இருக்கேன், நீ உங்க வாழ்க்கைய பாருங்க, இதுதான் நீங்க பாக்குறது கடைசியா இருக்கணும்னு சொல்றாங்க. நிவினும் ஊன்னு வருத்தத்தோட சொல்றாரு. இதுதான் இன்ற எபிசோடா வரப்போகுது.